வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி அண்ட் ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்னா என்ன, அது எதுக்காக பண்ணுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் கிருத்திகா மணிமாறன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், சிஎம் ஹாஸ்பிட்டல், நங்கநல்லூர், சென்னை. ஸோ ஃபர்டிலைசேஷன், அதாவது இந்த எக்கோ ஸ்பெர்மோ மீட் ஆகி கரு உருவாகணும் அப்படின்னா, ஒரு உள்ளே இருக்கக்கூடிய யூட்ரஸ், டியூப்ஸ், ஓவரிஸ் இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ லேப்ரோஸ்கோபி பண்ணுறது மூலயமா நம்ம உள்ளே போய் யூட்ரஸ், டியூப்ஸ், ஓவரிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சிக்க முடியும். டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி வித் ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்னா, டயக்னோஸ்டிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, லேப்ரோஸ்கோபி அப்படின்னா ஒரு சின்ன டியூப் மூலயமா வயிற்றுக்குள்ளார போய் யூட்ரஸ், டியூப்ஸ், ஓவரிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கண்கூடாக பார்க்கறதுக்காக. ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்ற போது யூட்ரஸோட உள்பக்கமாகவே ஒரு சின்ன ஃபைன் கேமராவை செலுத்தி யூட்ரஸோட உள் செவர், இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த யூட்ரஸ் ஒழுங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணுறோம். ஸோ இது மூலயமா என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸை கரெக்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்குது. ஸோ தட் இஸ் வை ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம்னே தெரியல, ஆனால் கரு நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு உங்கள் டாக்டர் வந்து டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி வித் ஹிஸ்ட்ரோஸ்கோபி அட்வைஸ் பண்ணுவாங்க. ஹெச்எஸ்டின்னு ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன், ஹெச்எஸ்டிலேருந்து ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற மாதிரி கீழ் வழியாக ஒரு டை போட்டு எக்ஸ்ரே எடுப்பாங்க. பட் ஹெச்எஸ்டியோட லிமிட்டேஷன் என்னென்னா, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஹெச்எஸ்டி பண்ணுறது. அண்ட் வந்து ஹெச்எஸ்டியில் டியூப் ஓப்பன் ஆர் நாட், டியூப் திறந்திருக்கா இல்லையா இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ லேப்ரோஸ்கோப்பியில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து யூட்ரஸோட இன்னர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, ஃபெலோப்பியன் டியூப்க்கும் ஓவரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, டியூபோட உருவ அமைப்பு எப்படி இருக்குது, ஓப்பன் க்ளோஸ் அது மட்டும் இல்லாமல் உருவ அமைப்பு வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குதா, இல்லை அது கரெக்டாக இருக்க வேண்டிய மாதிரி ஒரு சின்ன டியூப் மாதிரி பைப் மாதிரி நீட்டாக இருக்கா, இதெல்லாம் தான் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். லேப்ரோஸ்கோப்பி வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் நடக்கக்கூடிய ஒரு மைனர் சர்ஜரி, அனஸ்தீசியா கொடுத்து தான் பண்ணுவாங்க, ஆனால் பெயின் இருக்காது. ஹெச்எஸ்டியில் வந்து ஃபுல் கான்ஷியஸோட பண்ணுறதுனால ஒரு ஷார்ப் பெயின் இருக்கும், ஒரு நாள் வரைக்கும் கூட அந்த பெயின் இருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த பெயினை தாங்க முடியும், ஒரு சிலர்னால அந்த பெயினை தாங்கிக்க முடியாது. ஸோ லேப்ரோஸ்கோப்பி வந்து இன்னும் கொஞ்சம் பெயின்லெஸ் ப்ரொசீஜர், பெயின்லெஸ் ஆர் வெரி மினிமல் பெயின் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ன்றது தான் அதோடைய அட்வான்டேஜ். அண்ட் உள்ளே போய் நம்ம பார்க்குறோம், டியூப்பில் பிளாக் இருக்குது, உள்ளே போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 60% ஆஃப் த டைம் லேப்ரோஸ்கோப்பிலேயே அந்த உள்ளே இருக்கக்கூடிய டியூபோடைய ப்ராப்ளமை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். 40% ஆஃப் த டைம் டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளமை, அந்த பிளாக்கை நம்ம நிவர்த்தி பண்ண முடியாது. இந்த டியூப் மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை உள் பக்கத்தில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது எதனால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் அப்படின்றத நம்ம பயாப்சி எடுத்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூட்ரஸ்க்கும் ஓவரிஸ்க்கும் டியூபுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஒட்டி ஒட்டி ஜாம் ஆகி இருந்ததுன்னு பண்ணுற பட்சத்தில், பிரிஞ்சு அழகாக இல்லாமல் ஒரு ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்குதுன்ற பட்சத்தில், அந்த அடேஷன் ஒட்டுதல் தன்மை அடேஷன்ஸுன்றதை வந்து நம்ம விலக்கி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பெட்டராக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நம்ம டியூபை ஓப்பனே பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறச்ச, நெக்ஸ்ட் லெவல் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியலாம். அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு வந்து Grade 4 எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, இல்லை டியூப் வந்து ரொம்ப பேடாக இருக்குது, டியூப்பை ஓப்பனே பண்ண முடியல, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணால் அவங்களுக்கு குழந்தை நிற்கக்கூடும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ லேப்ரோஸ்கோப்பி பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா என்ன ஸ்டெப் அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் வந்து லேப்ரோஸ்கோப்பி பண்ணதுக்கப்புறமே இயற்கையாக கன்சீவ் ஆகிடுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து லேப்ரோஸ்கோப்பிக்கு அப்புறமும் சில சிகிச்சைகள் தேவைப்படலாம், சில சமயம் IUI IVF தேவைப்படலாம்.
நிச்சயமாக லாப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறம் ஐயூஐ அண்ட் ஐவிஎஃப் சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து பெட்டராக இருக்கும். எதனால் அப்படின்னா, உள்ளே இருக்க அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா சக்ஸஸ் ரேட்டு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஐவிஎஃப் தான் பண்ண போகிறோமே, அதுக்கு முன்னாடி எதுக்கு லாப்ரோஸ்கோபி அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து டியூப்ஸில் வந்து ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். ஹைட்ரோசால்ஃபிங்ஸில் வந்து அந்த டியூபோட ரெண்டு பக்கமும் நீர் கோத்துக்கிட்டு ஒரு பேட் ஃப்ளூயிடோடு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன தான் கருவை ஃபார்ம் பண்ணி கர்ப்பப்பை உள்ளார நம்ம வச்சாலும், அந்த டியூப்பில் இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட நீர் வந்துட்டு கர்ப்பப்பை உள்ளார அந்த கருவை வந்து வளர விடாது. அது மட்டும் இல்லாமல் யூட்ரஸில் வந்து டிபி ஏதாவது அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா, அது தெரியாமே நம்ம ஐவிஎஃப் பண்ணோன்னா, அப்பையும் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பர்சன்டேஜ் வந்து குறையும். அப்புறம் வந்து யூட்ரஸோட இன்னர் சர்ஃபேஸ் உள் செவிர் ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஐவிஎஃப் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கக்கூடிய அந்த கரு வந்து வளரும். வேறு ஸோ இன்னர் சர்ஃபேஸ் வந்து ஹெல்த்தியாகவே இல்லை, ரெகுலராகவே இல்லை அப்படின்னா, என்ன தான் ஐவிஎஃப்க்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாலும் அந்த கரு வந்து வளராமல் போயிடும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் வை லாப்ரோஸ்கோபி வந்து உங்கள் டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ரொட்டீனாக எங்கள் சென்டர்லேயும் நிறைய பேர் தேவைப்படும் பட்சத்தில் லாப்ரோஸ்கோபி பண்ணி எங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்கு. தேங்க்யூ. Best Fertility Hospital in Chennai. CM Hospital, Nanganallur, Chennai 61.